வணக்கம். இன்று முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற மாநிலங்களவை பதவிக்கு இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் மன்மோகன் சிங். ஜம்மு காஷ்மீர் மக்களை துப்பாக்கியின்றியே சந்திக்க விரும்புகிறேன் என பிபின் ராவத் பேச்சு. மகாராஷ்டிரா வெள்ள நிவாரண நிதிக்கு தங்களது ஒரு மாத சம்பளத்தை நன்கொடையாக வழங்க உள்ளதாக முதலமைச்சர் அலுவலகம் அறிவிப்பு. சந்திரயான் 2 நிலவில் தரை இறங்குவதுதான் விக்ரம் சாராபாய்க்கு உண்மையான அஞ்சலி என பிரதமர் மோடி பேச்சு. வணக்கம். விரிவான செய்திகள். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் 10 காலம் நாட்டின் பிரதமராக பதவி வகித்தவர் மன்மோகன் சிங். ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநராக பதவி வகித்த பொருளாதார வல்லுநரான மன்மோகன் சிங் உலக பொருளாதார மந்த நிலையை சந்தித்த காலத்திலும் இந்தியாவின் பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்காமல் சமாளித்தார். ஆட்சி நிர்வாக திறனில் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்தாலும் நாடாளுமன்ற மக்களவை பொதுமக்களை சந்தித்து போட்டியிடாமல் மேல் சபை எனப்படும் மாநிலங்களவை உறுப்பினராக அவர் அசாம் மாநிலத்திலிருந்து தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டு வந்துள்ளார். இந்நிலையில் இந்த முறை ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஜெய்ப்பூர் நகரில் ராஜஸ்தான் சட்டசபை சபாநாயகரிடம் இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட், துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் ஆகியோரும் அவருடன் வந்திருந்தனர். 1991 முதல் 2019 வரை தொடர்ந்து 5 முறை அசாம் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட மன்மோகன் சிங் 2004 முதல் 2014 வரை நாட்டின் பிரதமராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 6வது முறையாக தற்போது மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்படும் இவரது பதவிக்காலம் 2024 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நிறைவடையும். துப்பாக்கிகள் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் மக்களை சந்திக்க விரும்புகிறோம் என இந்திய ராணுவ படை தலைமை அதிகாரி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டு மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படும் என மத்திய அரசு கடந்த திங்கட்கிழமை அறிவித்தது. காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதற்கு பல அரசியல் கட்சிகள் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் ராணுவ தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மீண்டும் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்திய படைகள் எப்போதும் விழிப்புடன் இருப்பதாகவும் எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்க எப்போதும் தயாராக இருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இருந்து 370வது பிரிவை நீக்குவது மற்றும் மாநிலத்தில் தற்போது படைகளை நிலை நிறுத்துவது குறித்து பதிலளித்த ஜெனரல் ராவத், செவ்வாய் என்று துருப்புகளை முன்னெச்சரிக்கையாக நிறுத்துவது அனைவராலும் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் கவலைப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். தற்போது சட்டப்பிரிவு 370 திரும்ப பெறப்பட்டுள்ளதை அடுத்து அதே போன்ற அமைதியான சூழல் திரும்ப தொடங்கியுள்ளது. விரைவில் கையில் துப்பாக்கி ஏந்தாமல் பாதுகாப்பு குறித்த பயமே இன்றி மக்களை ராணுவ வீரர்களாகிய நாங்கள் சந்திப்போம் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. மாநிலத்தின் பெரும்பாலான நகரங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். 1000 மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் நடவடிக்கைகளில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், இராணுவம் மற்றும் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். இந்நிலையில் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் அனைத்து துறை அமைச்சர்களும் தங்களது ஒரு மாத சம்பளத்தை மகாராஷ்டிர மாநில வெள்ள நிவாரண நிதிக்கு வழங்க உள்ளனர் என முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் அவுரங்காபாத் மாவட்ட பால் பண்ணை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மகாராஷ்டிர வெள்ள நிவாரண நிதிக்கு 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸிடம் இன்று வழங்கினர். இந்த விண்வெளி திட்டங்களின் தந்தை என்று புகழப்படுபவரும் இஸ்ரோ நிறுவனருமான விக்ரம் சாராபாய் 100 தொடக்க விழா நேற்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்றது. இதில் இஸ்ரோ தலைவர் கே சிவன் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் கலந்து கொண்டனர். இதில் பிரதமர் மோடி பேசிய வீடியோ செய்தி அரங்கத்தில் ஒளிபரப்பப்பட்டது. பிரதமர் மோடி பேசிய போது டாக்டர் ஓமி பாபா மறைந்த போது இந்திய விஞ்ஞான உலகத்தில் வெற்றிடம் ஏற்பட்டது. அப்போது விக்ரம் சாராபாய் தனது திறன் மற்றும் தலைமை பண்புகளால் விஞ்ஞானத்துக்கு புதிய பரிமாணத்தை உண்டாக்கினார்.
அவர் விஞ்ஞானத்தையும் இந்திய கலாச்சாரம் சமஸ்கிருதம் ஆகியவற்றையும் ஊக்குவித்தார். தனது அலுவல்களுக்கு மத்தியில் மாணவர்களுக்கு நேரம் ஒதுக்கினார். அவர் கொள்கைகள் இந்தியாவை விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தில் வலிமையான நாடாக உதவியது. அவர் விட்டு சென்ற பணிகளை மக்களிடம் கொண்டு செல்வது நமது கடமை. ஆகவே இஸ்ரோ நடத்தும் ஆன்லைன் வினாடி வினா போட்டியில் மாணவர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும். சந்திரயான் இரண்டில் உள்ள லேண்டர் சாதனம் நிலவில் தரை இறங்க போகிறது. அது தரை இறங்குவதுதான் விக்ரம் சாராபாய்க்கு கோடிக்கணக்கான இந்தியர்கள் உண்மையான உணர்வுடன் செலுத்தும் அஞ்சலியாகும் என்று பிரதமர் மோடி பேசினார். சிக்கிம் மாநிலத்தில் மாநில கட்சியான சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா ஆட்சியில் உள்ளது. சிக்கிம் ஜனநாயக முன்னணி எதிர்க்கட்சியாக உள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சியான சிக்கிம் ஜனநாயக முன்னணியைச் சேர்ந்த 10 எம்எல்ஏக்கள் இன்று பாரதிய ஜனதாவில் இணைந்தனர். டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி செயல் தலைவர் ஜே பி நட்டா மற்றும் பொதுச் செயலாளர் ராம் மாதவ் ஆகியோர் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். இது எதிர்க்கட்சிக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. 32 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட சிக்கிம் மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா 17 தொகுதிகளில் வென்று ஆட்சியை பிடித்தது. நீண்ட காலம் முதலமைச்சர் பதவியில் இருந்த பவன் குமார் சாம்லிங் தலைமையிலான சிக்கிம் ஜனநாயக முன்னணி 15 இடங்களில் வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. தற்போது 10 எம்எல்ஏக்கள் இணைந்திருப்பதால் பாரதிய ஜனதா கட்சியின் பலம் அதிகரித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களவை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரே மாநிலம் சிக்கிம் என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவதாகவும் யாரும் வெளியில் வர வேண்டாம் என்று மும்பை காவல்துறை ஆணையர் பெயரில் சமூக வலைதளங்களில் செய்தி பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மும்பை காவல்துறை ஆணையர் என அறிமுகப்படுத்திக் கொண்டு ஆசாமி ஒருவர் நேற்று வலைதளங்களில் வெளியிட்ட வீடியோவில் மும்பையில் தாக்குதல் நடக்கிறது, எச்சரிக்கையாக இருங்கள், வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ரயில் நிலையங்கள், பார்கள், சினிமா தியேட்டர்கள், ஆடிட்டோரியம் உட்பட அனைத்து பொது இடங்களிலும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதனால் மும்பை மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் அந்த வீடியோவில் பேசியிருந்தது மும்பை காவல்துறை ஆணையர் சஞ்சய் பர்வே கிடையாது என்பது பின்னர் உறுதி செய்யப்பட்டது. காவல்துறை ஆணையர் பெயரில் யாரோ விஷமி இந்த வீடியோவை பரவ விட்டுள்ளார். வீடியோவில் மும்பையில் தாக்குதல் நடக்கும் வாய்ப்பு இருப்பதாக அதில் பேசிய நபர் மராத்தியில் தெரிவித்துள்ளார். காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டிருப்பதால் பாகிஸ்தான் இராணுவமும் ISI உளவு நிறுவனமும் இந்தியாவில் தாக்குதல் நடத்தக்கூடும். நாட்டின் 19 நகரங்களை குறிவைத்துள்ளனர். எல்லையில் நமது நாட்டை பாதுகாத்துக் கொள்ளும் திறமை நமக்கு இருக்கிறது. ஆனால் வெடிகுண்டு போன்ற தாக்குதலில் ஈடுபட்டால் மிகவும் கஷ்டம். அதனை அரசாங்கத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. எனினும் மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பக்கத்து நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளும் அவசியம் என்று அந்த ஆசாமி வீடியோவில் பேசியுள்ளார். அந்த வீடியோவில் தெரியும் உருவம் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஹேமந்த் மகாஜனுடையது என்று தெரியவந்துள்ளது. ஹேமந்த் மகாஜன் கடந்த 8ஆம் தேதி வீடியோ ஒன்றை யூடியூபில் வெளியிட்டார். அதில் மக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவரது வீடியோவை எடிட் செய்து அதில் மாற்றங்களை செய்து மரபு நபர் மறுபதிவேற்றம் செய்துள்ளார். இந்த வீடியோவை பலர் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே சுதந்திர தினத்தை முன்னிட்டு மும்பையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தும் அபாயம் இருப்பதாக கருதப்படுவதால் ரயில் நிலையங்கள் உட்பட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடல் வழியாகவும் தீவிரவாதிகள் ஊடுருவும் அபாயம் இருப்பதாக கூறப்படுவதால் கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினரும் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். வாடா நெடுஞ்சாலையில் மாநில பேருந்து விபத்துக்குள்ளானதில் 52 பேர் காயம். மும்பையில் கலை இயக்குனர் சௌத்ரி கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் கைது. உல்லாஸ் நகர் பகுதியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விபத்து. தெலுங்கானாவில் 3 பேர் பலியான விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியீடு. தன் மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக டிவி நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவருடைய 2வது கணவர் கைது செய்யப்பட்டார்.
மகாராஷ்டிராவில் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி அரசு அமைந்துள்ளது. இங்கே தலைநகர் மும்பையில் சமதா நகரைச் சேர்ந்த டிவி நடிகை தன்னுடைய கணவர் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். தன் முதல் திருமணத்தின் மூலம் பிறந்த 18 வயது மகளுக்கு தன்னுடைய இரண்டாவது கணவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் என டிவி நடிகை புகாரில் தெரிவித்துள்ளார். வீட்டில் யாரும் இல்லாத போது ஆபாசமாக பேசுவது, ஆபாச படங்களை காட்டுவது என்பதில் துவங்கி பெண் பாலியல் ரீதியில் தொந்தரவுகளை கொடுத்து வந்துள்ளார். அந்த நபர் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த தொந்தரவு குறித்து அந்த பெண் எதுவும் தெரிவிக்கவில்லை. அத்துமீறல் அதிகமாகவே நடந்தவற்றை அந்த பெண் தன் தாயிடம் கூறியுள்ளார். இதையடுத்து கணவர் மீது டிவி நடிகை புகார் கொடுத்துள்ளார். இதையடுத்து அவருடைய இரண்டாவது கணவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மும்பையில் ஓடும் கார் தீப்பிடித்து எரிந்து விபத்துக்குள்ளானது. காரில் இருந்தவர்கள் உடனடியாக இறங்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மும்பையில் முள்ளுன் பகுதியில் உள்ள எல்பிஎஸ் சாலையில் கார் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது காரின் முன் பகுதியில் இருந்து புகை வந்துள்ளது. இதையடுத்து கார் ஓட்டுநர் உடனடியாக நிறுத்தினார். காரில் இருந்த 4 பேரும் கீழே இறங்கியதும் சில வினாடியில் கார் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. கொழுந்து விட்டு எரிந்த தீயால் கார் எரிந்து நாசமானது. நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் காரில் பற்றிய தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் பலத்த சேதமடைந்தது. காரில் இருந்தவர்கள் கீழே இறங்கியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. வாடா நெடுஞ்சாலை பகுதியில் மாநில பேருந்து விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த 52 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். வாடா அகையின் நெடுஞ்சாலை பகுதியில் சென்று கொண்டிருந்த மாநில கழக பேருந்து வேக தடையில் ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்ட நிலையில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 52 பயணிகள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஓட்டுநர் காசிநாத் ஜாதவ் திடீரென பிரேக் போட்டதால் ஜம்புல்வாடா வேக தடை பகுதியில் பேருந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் காயமடைந்த நபர்கள் தானா பொது மருத்துவமனையிலும் வாடா தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பூனே சிறையில் உள்ள கைதிகளுக்கு விடுதலைக்கு பின்னர் வாழ்க்கையை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. பூனே எர்வாடா சிறையில் சிறைவாசம் அனுபவித்து வரும் கைதிகளுக்கு அவர்களது விடுதலைக்கு பின்னர் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான பயிற்சி முகாம் நடிகர் சுபேத் பாவே மூலம் துவக்கி வைக்கப்பட்டது. இதில் காவல்துறை இயக்குனர் சுனில் ராமானந்த், காவல்துறை துணை இயக்குனர் சுவாதி சாதே, ஏர்வாடா சிறைச்சாலை கண்காணிப்பாளர் பவார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிறைச்சாலையில் உள்ள அறைகளில் கைதிகள் பல்வேறு பொருட்களை தயாரித்து வருகின்றனர். இந்நிலையில் விடுதலைக்கு பின்னர் அவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் பயிற்சி வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கோலாப்பூர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் எரிவாயு சிலிண்டர் வாங்க நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மாநிலத்தின் கனமழை பெய்து கோலாப்பூர் மாவட்டத்தின் பல பகுதி வெள்ளத்தால் சூழப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதியில் எரிவாயு சிலிண்டர் மற்றும் மண்ணெண்ணெய் வாங்க பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பல நாட்களாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சில பகுதியில் நடைபெற்றது. பூனே பெங்களூர் சாலை மூடப்பட்ட நிலையில் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மக்களின் தேவைக்கு ஏற்ப சிலிண்டர் விநியோகம் துவங்கியதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். தானா பகுதியில் இருந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் திரட்டப்பட்ட நிவாரணப் பொருட்கள் 5 லாரிகளில் பாதிக்கப்பட்ட சாங்லி கோலாப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக சாங்லி கோலாப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளம் தேங்கி கடுமையான சேதம் ஏற்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் வகையில் தானா பகுதியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் நிவாரண உதவி திரட்டப்பட்டது. இதில் கட்சி மகளிர் அணியினர் உதவியுடன் ஏராளமான பொருட்கள் திரட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் 5 லாரிகளில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டது. நிவாரணப் பொருட்கள் திரட்டும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜிதேந்திர ஆவாத் மற்றும் மாநகர தலைவர் ஆனந்த் பரஞ்ச்பி ஆகியோர் கலந்து கொண்டனர். கலை இயக்குநர் சௌதாரி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மும்பை கலை இயக்குநர் கிருஷ்ணன் சௌதாரி கொலை சம்பவத்தில் தொடர்புடைய முகமது ஃபருக்கான் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். கொலை சம்பவத்தில் அவருக்கு உதவிய 2 நபர்கள் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சௌதாரி மற்றும்
ஃபர்வான் ஷேக் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கொலை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வழக்கு குறித்து காவல்துறை மூத்த ஆய்வாளர் அதில் தாபடே விசாரணை நடத்தி வருகிறார். சௌதாரியின் நண்பர் சௌதாரி மாயமானது குறித்து கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு துப்பு துளங்கினர். உல்லாஸ் நகரில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் குடியிருப்பு வாசிகள் ஏற்கனவே காலி செய்த நிலையில் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. உல்லாஸ் நகர் இணைப்பு சாலை பகுதியில் உள்ள மாகக் என்ற 5 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த 31 குடும்பத்தினர் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு இருந்தனர். இந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் வெளியேறிய நிலையில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கட்டிடம் பாதிப்படைந்த நிலையில் மாநகராட்சி துணை ஆணையர் கணேஷ் ஷிம்பி வாஷ் உத்தரவின் பேரில் குடியிருப்பு வாசிகள் அங்கிருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டது நினைவு கூறத்தக்கது. தெலுங்கானாவில் அதிவேகமாக வந்த கார் சாலை தடுப்பு மீது மோதி அடுத்த சாலைக்குள் புகுந்து மற்றொரு கார் மீது மோதி 3 பேர் பலியான விபத்து சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் மெட்சல் மாவட்டத்தில் கரீம்நகர் ஹைதராபாத் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டது. அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவில் உள்ள தடுப்பில் மோதி பக்கத்து சாலைக்குள் புகுந்தது. அப்போது அந்த சாலையில் எதிர்த்திசையில் வந்த மற்றொரு கார் மீது மோதியது. 3 பேர் பலியான இந்த விபத்து காட்சி நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. அதனை காவல்துறையினர் தற்போது வெளியிட்டு விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். எதிர் திசையில் வந்த காரில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்தனர். கடந்த சில நாட்களாக கேரள மாநிலத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. பெரும்பாலான மக்கள் பாதுகாப்பு முகாம்களில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள கவலப்பரா பகுதியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவின் காரணமாக 50க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளன. மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 15 பேர் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஒரு இராணுவ வீரர், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சிறுமிகள் உட்பட 15 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் 50 பேரை காணவில்லை. அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு படை, தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக கேரள மாநிலத்தில் இதுவரை 88 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மாநிலத்தில் அருவி ஒன்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கிருந்த கோவிலுக்குள் வெள்ள நீர் பாய்ந்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஒடிசா மாநிலத்தில் பாலாங்கீர் நகருக்கு அருகில் ஹரிசங்கர் அருவியும் அதே பெயரில் கோவிலும் அமைந்திருக்கின்றன. கடந்த சில நாட்களாக ஹரிசங்கர் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஹரிசங்கர் அருவியில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் அருவியை ஒட்டி அமைந்திருக்கும் ஹரிசங்கர் கோவிலுக்குள்ளும் புகுந்துள்ளது. திடீரென பெருக்கெடுத்த வெள்ளத்தால் சேவது அறியாறு திகைத்த பக்தர்கள் ஒடிசா காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஹரிசங்கர் கோவிலுக்குள் வெள்ளம் புகுந்து பேரிரைச்சலுடன் தண்ணீர் பாய்ந்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் ஒடிசாவின் 30 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஒடிசாவின் வடக்கு கடற்கரை மாவட்டங்களிலும் சுந்தர்கார், பார்கார் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் 2 நாட்களுக்கு கனமழை முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என எச்சரித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை அன்று 59 வயதான சமூக சேவையாளரும் முன்னாள் இராணுவ வீரருமான மனோஜ்குமார் தாஸ் தனது வீட்டின் பின்புறத்தில் 5 அடி நீளமுள்ள பாம்பு ஒன்று வயிற்றில் காயங்களுடன் மரங்களுக்கு இடையே சிக்கி இருப்பதை கண்டார். ஒரு தலைமுறைக்கு மேலாக பாம்புகளை மீட்டு வரும் தாஸ் அந்த பாம்பை பத்திரமாக மீட்டார். பின்பு அதனை சிகிச்சைக்காக ஒரு கால்நடை மருத்துவரிடம் கொண்டு செல்ல முடிவு செய்தார். அடுத்த நாள் தாஸ் பாம்பை உள்ளூர் கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அந்த மருத்துவமனை பூட்டியிருந்தது. உடனடியாக அவர் மாநிலத்தின் 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்றான பக்கீர் மோகன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்தார். மருத்துவமனைக்கு சென்ற அவர் மருத்துவமனையில் ஓபி ஷீட் கவுண்டரில் பாம்பின் பெயர் சபா, அதன் வயது 7 என்றும் ஆண் என்றும் கூறினார். ஆனால் ஓபி ஷீட் எழுதியவருக்கு பாம்புக்கு தான் சிகிச்சை என தெரியவில்லை. இது குறித்து தாஸ் கூறும்போது கவுண்டரில் இருந்தவர் நோயாளியின் பெயரை பற்றி என்னிடம் கேட்டபோது நான் சபா என்றேன். அதன் வயது மற்றும் பாலியல் பற்றி என்னிடம் கேட்கப்பட்டது. நான் அவரிடம் 7 வயது ஆண் பாம்பு என்று சொன்னேன். பின்னர் சிகிச்சைக்காக துணை மருத்துவ ஊழியர்கள் காயமடைந்த நோயாளி சாபாவை
தனது பையிலிருந்து வெளியே எடுத்தபோது அங்கிருந்த மருத்துவ ஊழியர்கள் பயத்தில் அலறி அடித்து ஓடினர். அவர்கள் அதற்கு கட்டுப்போட மறுத்துவிட்டனர். பாம்புக்கு சிகிச்சை அளிக்க தாஸ் கேட்டுக்கொண்ட போது பயந்து போன அவர்கள் கால்நடை மருத்துவரிடம் காட்டுமாறு கூறினார்கள். மருத்துவர் ஒரு ஆன்டிசெப்டிக் கழிவை பரிந்துரைத்தனர். இது குறித்து தாஸ் கூறும்போது பாம்புகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த விரும்பியதாலும் கால்நடை மருத்துவமனையை 24 மணி நேரம் திறந்து வைத்திருக்க வேண்டியும் தான் வேண்டும் என்றே பாம்பை மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக தாஸ் கூறினார். மனிதர்களைப் போலவே விலங்குகளுக்கு முன்னணி சிகிச்சை தேவை. கால்நடை மருத்துவமனை நீண்ட நேரம் திறந்திருக்க வேண்டும். தவிர அனைத்து பாம்புகளும் விஷம் கொண்டவை அல்ல என தாஸ் கூறினார். ராஜஸ்தானில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனருமான ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனருமான ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிலை ஒன்று ராஜஸ்தான் மாநிலம் பில்வாரா மாவட்டத்தில் உள்ளது. இந்த சிலையை அடையாளம் தெரியாத நபர்கள் ஆகஸ்ட் 11 தேதி சேதப்படுத்தினர். சிலை உடைப்பு குறித்து ஷாபுரா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஷாபுரா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இது குறித்து ஷாபுரா காவல்துறை ஆய்வாளர் கூறும்போது ஆகஸ்ட் 11 தேதி அடையாளம் தெரியாத நபர்களால் ஷியாமா பிரசாத் சிலை உடைக்கப்பட்டது. இந்த சிலை உடைப்பில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றார். இதேபோல் தமிழ்நாட்டில் பெரியார் சிலையும் திரிபுராவில் ரஷ்யா புரட்சியாளர் லெனின் சிலையும் உடைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் செஜியாங் மாநிலத்தை கடந்த சனிக்கிழமை லெகிமா புயல் தாக்கியது. அப்போது மணிக்கு 190 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசியதுடன் பலத்த மழையும் பெய்தது. கனமழையால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடல் கடும் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. இந்த சூறாவளியால் ஏராளமான மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சாய்ந்தன. அதன் பின்னர் ஷாங்டாங், அன்ஹுய் ஆகிய மாநிலங்களையும் லெகிமா புயல் தாக்கியது. புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சனிக்கிழமையன்று புயல் மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி உயிரிழந்த 13 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன. மேலும் சிலரை தேடி வந்தனர். அதன் பின்னர் 2 நாட்களாக நடந்த மீட்பு பணியின் போது மேலும் பலரது உடல்கள் மீட்கப்பட்டன. இன்று காலை நிலவரப்படி பலி எண்ணிக்கை 49 உயர்ந்துள்ளது. மேலும் 21 பேரை காணவில்லை. அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த இயற்கை பேரிடரால் சுமார் 26 பில்லியன் யுவான் அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்கம் விலை கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக உச்சத்தில் காணப்படுகிறது. இடைவெளி ஏதும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் விலை ஏறுமுகத்திலேயே இருக்கிறது. அதிலும் இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து விலை அதிக அளவில் அதிகரித்துள்ளது. இன்று ஆபரண தங்கம் கிராமுக்கு ₹9 உயர்ந்து ₹3,612 விற்கப்படுகிறது. சவரனுக்கு ₹72 உயர்ந்து 28,896 விற்கப்படுகிறது. 13 நாளில் தங்கம் விலை சவரனுக்கு ₹2,416 உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதேபோல் வெள்ளி விலையும் சற்று உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 90 காசுகள் உயர்ந்து ₹48.50 விற்கப்படுகிறது. தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு இணைப்பு திட்ட பணிகள் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் நிறைவடையும் என்று தமிழக சட்டமன்ற அரசு உறுதிமொழி குழு தலைவரும் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான இன்பதுரை செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். மழைக்காலங்களில் தாமிரபரணி ஆற்றில் வரும் வெள்ள நீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது. இதனை தடுத்து நதிகளை இணைக்கும் முயற்சியாக அப்போதைய முதல்வர் கருணாநிதியால் கடந்த 2009 ஆண்டு தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு இணைப்பு பணிகள் துவங்கப்பட்டது. 2 பணிகள் நிறைவேறிய நிலையில் பணிகள் முடங்கி போனது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக முதல்வர் 3 பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்த பணிகள் நடைபெறும் இடங்களை தமிழக சட்டமன்ற அரசு உறுதிமொழி குழு தலைவரும் ராதாபுர சட்டமன்ற உறுப்பினருமான இன்பதுரை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ள நீர் கால்வாய் திட்டம் தமிழக அரசின் கனவு திட்டம் என்றும், 4 நடைபெறும் இந்த பணிகளில் 2 பணிகள் நிறைவேறி உள்ளது என்றும், தற்போது மூளைக்கரைப்பட்டி முதல் கருமேனி ஆறு வரை நடைபெற்று வருவதாகவும், இந்த பணிகள் வரும் டிசம்பர் மாதம் நிறைவடையும் என்றும், 4 பணிகளுக்காக நிலம் அர்ஜிதம் செய்யப்பட்டு விட்டதாகவும், அந்த பணிகள் விரைவில் துவங்கி 2020 வருடம் டிசம்பர் மாதம் நிறைவடையும் எனவும்
நதிகள் இணைப்பு இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் முதன்முறையாக நடைபெற்று வருகிறது எனவும், இதன் மூலம் 252 குளங்கள், 5760 கிணறுகள், நிலத்தடி நீரும், 23,000 ஹெக்டர் நிலங்கள் பாசன வசதி பெறும் எனவும், வானம் பார்த்த பூமியாக இருந்த நாங்குநேரி ராதாபுரம் பகுதிகள் இனிமேல் செழிப்பான பூமியாக மாறும் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வைகோ காங்கிரஸை பற்றி விமர்சனம் செய்யட்டும் என்று நெல்லையில் பேட்டியளித்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி செயல் தலைவருமான எச் வசந்தகுமார் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவரும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி எம்பியுமான எச் வசந்தகுமார் நெல்லையில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறும்போது, நதிகள் அனைத்தும் இணைக்க வேண்டும், தற்போது தமிழகத்தில் குளங்களை தூர் எடுக்கிறோம் என்ற போர்வையில் பல கோடி ரூபாய் கொள்ளை நடைபெறுகிறது. குளங்களை தூர்வாரும் பணி சரியாகவே நடைபெறவில்லை. அதற்கு ஒதுக்கப்படும் நிதி எங்கே செல்கிறது என்பது குறித்து தெரியவில்லை. ஆகவே ஒவ்வொரு குளங்களை தூர்வாரும் போது அங்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்து குளங்களை தூர் செய்கிறோம் என்பதை விளம்பர பலகை வைக்க வேண்டும். காஷ்மீர் பிரச்சனையில் சில அரசியல்வாதிகள் நிதானமாக பேசுவது இல்லை. குறிப்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவே காஷ்மீர் பிரச்சனைக்கு எதிராக பேசி வருகிறார். அவர் காங்கிரஸ் கூட்டணியில் எம்பி ஆகி காங்கிரசுக்கு எதிராக பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படியென்றால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பேசட்டும். மேலும் வைகோ பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அமித்ஷாவுடன் மறைமுகமாக உறவு வைத்துள்ளார். வரலாறு தெரியாமல் வைகோ பேசி வருகிறார். மும்பையில் வெள்ளத்தால் பல மக்கள் பலியாகி வருகிறார்கள். அதை பற்றி மோடிக்கு கவலை இல்லை. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவினர் அதிகமாக வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாட செய்தனர். நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சிதான் போட்டியிட வேண்டும். தமிழக அரசு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறது. ஏர் இந்தியா, பிஎஸ்என்எல் போன்ற நிறுவனங்கள் தற்போது அழிந்து வருகிறது. மேலும் சேலம் இரும்பு ஆலையை விற்பனை செய்ய மத்திய அரசு தயாராக உள்ளது. தொடர்ந்து இந்தியாவில் தொழிற்சாலை என்பது அழிந்து கொண்டே வருகிறது. கடந்த தேர்தலின் போது ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என தெரிவித்த பிஜேபி தற்போது தொழிற்சாலைகளை மூடக்கூடிய சூழ்நிலையில் தான் உள்ளது. ரஜினிகாந்த் நேற்று மோடியும் அமித்ஷாவும் பார்த்தால் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் போல இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். முதலில் அவர் வரலாற்றை புரிந்து கொண்டு பேச வேண்டும். வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார். மாட்டுங்கா லேபர் கேம்ப் ஸ்ரீ கருமாரியம்மன் கோவில் 48வது ஆண்டு கொடை விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாட்டுங்கா லேபர் கேம்ப் மிலின் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு கடந்த 6ஆம் தேதி காலை 8 மணிக்கு பந்தக்கால் நாட்டப்பட்டது. இந்த நிலையில் கொடை விழாவை முன்னிட்டு இன்று காலை 8 மணிக்கு பால்குடம் அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதியம் 1 மணிக்கு மகா அன்னதானம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கொடை விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை கோவில் நிர்வாகி சாரதா சிவபெருமாள், துணை நிர்வாகிகள் விஜி முத்துசாமி, கீதா முத்து கிருஷ்ணன் மற்றும் உறுப்பினர்கள் கீதா சுப்பையா, சுப்பு லக்ஷ்மணன், ராணி சுப்பிரமணி, வினோத் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர்.
கணபதி திருவிழா நெருங்கி வரும் நிலையில் கணபதி திருவிழாவிற்கான பொருட்கள் வாங்குவதில் மக்கள் மும்மரமாக ஈடுபட்டுள்ளனர். கணபதி திருவிழா நெருங்கி வரும் நிலையில் மும்பை லால்பாக் பகுதியில் உள்ள கடைகளில் திருவிழாவிற்கு தேவையான பொருட்கள் விற்பனை மும்மரமாக நடைபெற்று வருகிறது. மேல தாளத்திற்கு பயன்படும் உபகரணங்கள் விற்பனையும் சூடு பிடித்துள்ளதாக ஈஸ்வர்லால் சோட்டேலால் தப்லா கடை உரிமையாளர் தெரிவித்தார். கடைகளில் விற்பனையாகும் பொருட்களை பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். கொங்கன் பகுதியிலிருந்து வருகை தந்திருந்தவர்கள் லால்பாக் பகுதியில் ஏராளமாக காணப்பட்டனர். பணவீக்கம் காரணமாக கச்சா பொருள் விலை ஏறிய நிலையில் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக கடை உரிமையாளர் பரத்பாய் தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற மாநிலங்களவை பதவிக்கு இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் மன்மோகன் சிங். ஜம்மு காஷ்மீர் மக்களை துப்பாக்கியின்றியே சந்திக்க விரும்புகிறேன் என பிபின் ராவத் பேச்சு. மகாராஷ்டிரா வெள்ள நிவாரண நிதிக்கு தங்களது ஒரு மாத சம்பளத்தை நன்கொடையாக வழங்க உள்ளதாக முதலமைச்சர் அலுவலகம் அறிவிப்பு. சந்திரயான் 2 நிலவில் தரை இறங்குவதுதான் விக்ரம் சாராபாய்க்கு உண்மையான அஞ்சலி என பிரதமர் மோடி பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.